எனக்கு உங்களெல்லாம் பார்த்தது சந்தோஷம், உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு வந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு ப்ரெஷ் ஷோ எல்லாரையும் மீட் பண்ணுறதுல. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாரும் சொன்னதும் கரெக்டாக சொன்னீங்க, ஜாலியாக ஒரு படம் யோசிக்காமல் சந்தோஷமாக உட்காந்து பார்க்கலாம், போர் அடிக்கல நாங்கள், அதுதான் இன்டென்ஷனும். ஸோ அதை பண்ணிட்டோங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார், அதில் தான் எங்களுக்கு ரிலீஃப். ஏன்னா நைட்லாம் தூக்கம் வரல. இப்போ மார்னிங்கில் வந்து எல்லா ஷோஸ்லேயும் வந்து க்ரௌட் வந்துட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸஸ்க்கும் அண்ட் ப்ரெஸ் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் சுல்தான் பாய்ஸ் நன்றிக்கெலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணனே தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் ஒரு படத்தை நம்ம தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு கொண்டு வந்து எல்லாருமே காலையிலேருந்து நிறைய பேர் கேட்குற கேள்விகள் எங்கிட்ட முதல் கேள்வி ஓப்பனிங் வந்தாங்களா, ஆடியன்ஸ் எல்லாம் வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பட் எல்லா தியேட்டர்லேயும் ரொம்ப நல்ல ஒரு ஓப்பனிங். இதுக்கு முந்தின நான் பண்ண படங்களை விட இந்த படத்துக்கு ஓப்பனிங் அதிகமாக இருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதாவது தமிழ் திரையுலகே ஒரு புத்துணர்ச்சி தர விஷயமா இருக்குது. அதே வகையில் படம் இந்த படத்தை நம்ம இந்த டைமில் ப்ளேஸ் பண்ணதுக்கான காரணமே இதை வந்து ஒரு ஃபேமிலியோடு வர்ற குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இதில் அந்த வகையில் இதை கொடுத்த பாக்கி ரஜ்கண்ணனாவுக்கும் அண்ட் கார்த்திகனாவுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டைமில் வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய நன்றி, தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழலுக்கு தாண்டி எங்கள் படம் வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எவ்வளோ ஒரு வருஷம் ஆக்சுவலாக தள்ளி போட்டு இதை ஓடிடிக்கெல்லாம் கொடுக்காம இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்த பிரபு சாருக்கு, அப்புறமா ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் காத்தி சாருக்கு பெரிய பெரிய நன்றி, அப்புறம் இந்த படத்துக்கு தூணாக இருந்த பின்னாடி இருக்கிற அண்ணங்களுக்கு ஜெய் சுல்தான் டீமுக்கும் ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஜாலியாக படம் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்ற குறிக்கோள் எடுத்த படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சார் எல்லாருக்கும் வணக்கம், கார்த்தி சார், எஸ் ஆர் பிரபு சார் அண்டு பாக்கியராஜ் கண்ணன் சார். கார்த்தி சார் இப்போ வர வர எங்களை மாதிரி வாழ்க்கையில் போராடி வர்ற கலைஞர்களுக்கு எல்லா படத்துலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதுக்கு உண்மையிலே அதே மாதிரி எஸ் ஆர் பிரபு சார் படங்கள் பார்த்திங்கன்னா கைதி, அதுக்கடுத்து வர ராட்சசி, அந்த மாதிரி அவங்க கம்பெனி ப்ரொடக்ஷனில் எல்லா படத்துலேயுமே எங்களை மாதிரி படியேறி வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்குறது உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். அதில் இந்த மாதிரி இந்த ஜிம் பாய்ஸ்னு ஒரு பேர் இருக்கிறவங்களை நடிகர்களாக அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி கடற்பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ சார். பாக்யராஜ் கண்ணன் சார், இந்த படம் எங்களை மாதிரி ஆட்களுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ரொம்ப நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை நீங்கள் பெரிய வெற்றி படமாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பல ஆயிரம் குடும்பங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும். தேங்க்யூ வந்திருக்கிற ப்ளஸ் பீப்புள் அனைவருக்கும் நன்றி.